பாகிஸ்தானிலிருந்து கட்டுநாயக் விமான நிலையத்தை வந்தடைந்தது பிரியந்தவின் சடலம். மீண்டும் பால்மா கிடைப்பதில் பெரும் சிக்கல். நாடாளுமன்றத்தில் ஆபத்தான நிலைமை. இலங்கை மின்சார சபை வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல். முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 11 பேர் விடுதலை உத்தரவிட்டது மேல் நீதிமன்றம். வெடித்து சிதறிய அடுப்பு, மயிரிழையில் உயிர் தப்பிய பெண். உருமாற்றத்துடன் சந்தைக்கு வந்துள்ள சமையல் எரிவாயு. பாகிஸ்தானில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கையரான பிரியந்த குமாரவின் உடல் சற்று முன்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜுவல் 186 விமானத்தின் மூலம் சடலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பணியாற்றிய இலங்கையரான பிரியந்த குமார கடந்த வெள்ளிக்கிழமை மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதுடன் உயிருடன் எரிக்கப்பட்டார். இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரியந்தவின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று கோரியும் வலுப்பெற்றுள்ளது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மா மற்றும் தேசிய பால்மா என்பவற்றிற்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. டொலர் தட்டுப்பாட்டின் காரணமாக நாடு முழுவதிலும் இத்தடை வலுப்பெற்றுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. பால்மா இறக்குமதியாளர் சங்கத்தின் அதிகாரியொருவர் இதுகுறித்து கருத்து வெளியிடுகையில், இதற்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவிற்கான கொடுப்பனவுகளை முறையாக செலுத்தாமையினால் வெளிநாட்டு பால்மா நிறுவனங்கள் புதிய கையிருப்புகளை அனுப்புவதில்லை. தேசிய பால்மா விநியோகம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு பிரச்சினை காரணமாக தேசிய பால்மாவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அசம்பாவித சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்படும் என சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்று காலை பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது இது தொடர்பில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு நியமிக்கப்படும் என சபாநாயகர் அபிரத்ன தெரிவித்தார். விவாதத்தில் கலந்து கொண்ட சபைத் தலைவர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன சபாநாயகரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிப்பதையும் அச்சுறுத்துவதையும் அரசாங்கம் அல்லது எதிர்க்கட்சி எம்பி என்று பாராமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு தமக்கு உண்டு. சபாநாயகரை பாதுகாத்து நடவடிக்கைகளை தொடரப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருப்பதாக அமைச்சர் குணவர்த்தன குறிப்பிட்டார். இந்த சம்பவத்திற்கு முன்னதாக பாராளுமன்றத்தில் மின்தடை ஏற்பட்டதாக கூறி மாலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் மின் தடைப்பட்டால் அது ஆபத்தான நிலைமை என அவர் வலியுறுத்தியுள்ளார். அடிக்கடி சோதனைகளை மேற்கொண்டால் இவ்வாறான நிலைமையை தவிர்க்க முடியும் என அமைச்சர் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் புதன்கிழமை முதல் மின்சார விநியோக நடவடிக்கை முழுமையாக வளமைக்கு திரும்பும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதிக மின்சார கோரிக்கை இல்லாமையினால் நேற்றைய தினம் மின்சார தடை ஏற்படவில்லை என அதன் கட்டுப்பாட்டாளர் எம் ஆர் ரணதுங்க தெரிவித்துள்ளார். எப்படியிருப்பினும் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களில் பல பிரதேசங்களில் மின்சார விநியோக தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை மின்சார சபையின் கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் நிறைச்சோலை அனல்மின் நிலையத்தை சீனாவிடம் ஒப்படைக்கும் முயற்சி இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உட்பட 10 பேரை விடுதலை செய்யுமாறு மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு மார்ச் மாதம் இடம்பெற்ற புனேமுறி ஏலத்தின் போது 15 மில்லியன் ரூபாய் பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய 22 குற்றச்சாட்டுகளில் 11 குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேல் பதியப்பட்டிருந்தது. அமல் ரணராஜா, நாமல் பலல்லே மற்றும் ஆதித்ய படபெந்திகே ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழுவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கிற்கு பூர்வாங்க ஆட்சேபனையை முன்வைத்த பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தொடர முடியாத காரணத்தினால் அவர்களை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்குமாறு நீதிமன்றில் கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் குறித்த 11 குற்றச்சாட்டுகள் மீது தொடர்ந்தும் வழக்கு நடத்த முடியாததால் அவற்றிலிருந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்வதாக உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த வழக்கை ஜனவரி மாதம் 26 தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியுள்ளது. இதன்போது மயிரிழையில் பெண்ணொருவர் உயிர் தப்பியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பன்னல ஹெத்திரிப்புவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று காலை சமையல் எரிவாயு அடுப்பு வெடித்துள்ளது. இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தலைக்கவசம் அணிந்திருந்தமையினால் தனக்கு காயம் ஏற்படவில்லை என அந்த வீட்டின் பெண் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பலத்த சர்ச்சைகளின் பின்னர் மீண்டும் சமையல் எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிக்க துறைசார் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க லிட்ரோ நிறுவனம் மற்றும் லேஃப் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன.
தற்போது சந்தைக்கு விடப்பட்டுள்ள எரிவாயு கொள்கலன்களில் வெள்ளை பின்னணியில் சிவப்பு நிறத்திலான லிட்ரோ நிறுவனத்தின் இலட்சினை கொண்ட பொலித்தீன் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று புதிய லேஃப் நிரப்பு எரிவாயு கொள்கலன்களில் மஞ்சள் நிற பின்னணியில் நீல நிற இலட்சினை கொண்ட பொலித்தீனால் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அண்மை காலமாக நாடுதழுவிய ரீதியில் சமையல் எரிவாயு கொள்கலன்கள் வெடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில் அதற்கான சந்தை விநியோகம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது பிரியந்தவின் சடலம். மீண்டும் பால்மா கிடைப்பதில் பெரும் சிக்கல். நாடாளுமன்றத்தில் ஆபத்தான நிலைமை. இலங்கை மின்சார சபை வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல். முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 11 பேர் விடுதலை. உத்தரவிட்டது மேல் நீதிமன்றம். வெடித்து சிதறிய அடுப்பு. மயிரிழையில் உயிர் தப்பிய பெண். உருமாற்றத்துடன் சந்தைக்கு வந்துள்ள சமையல் எரிவாயு.